விஷயம் பாருங்க, பெண்ணே நீதான் உன்னுடைய கணவனுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய சந்தோஷத்தை படுத்தக்கூடிய பொறுப்பு உன்மீது இருக்கிறது, அதை நீ புரிந்துகொள். உன்னுடைய பிள்ளைகள் விஷயத்திலும் நீதான் பொறுப்புதாரி, அதையும் நீ புரிந்துகொள் என்று ஆரம்பத்திலேயே முதல்ல சொல்றாங்க. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, ஐயுமா இம்ராத்தின் மாத்தத்துவ ஜௌஜுஹா ராதின் தஹலத்தில் ஜன்னா. எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணு அவளுடைய கணவர் திருப்தி கொண்ட நிலையில் அந்த பெண்ணு மரணித்து விட்டால் அவள் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இப்ப கணவனுடைய திருப்தி நிச்சயமாக சொர்க்கத்திலே கொண்டு நுழைவிக்க செய்துவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார். அப்போ பொறுப்புதாரி நீங்க தான், கணவனுக்கு வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்னன்னு சொன்னா, கணவனிடத்துல அதிகமான சுமைகளை ஏற்படுத்தக்கூடாது. அதாவது கணவனுக்கு எவ்வளவு சக்தி இருக்குதோ அந்த சக்திக்கு ஏற்றவாறுதான் நம்முடைய தேவைகள் கோரிக்கைகளை கேட்கணும், அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை மாத்திக்கிடணும். கணவனுக்கு சக்திக்கு மீறி கேட்டால் பிரச்சனை தான் ஏற்படும். இன்னைக்கு பாருங்க, கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அவங்களுடைய தந்தை வந்து நல்ல நிலையில் இருந்திருக்கலாம் மாஷால்லா, முன்னாடி கல்யாணத்துக்கு பிறகு கணவனுடைய கண்ட்ரோலில் ஒரு மனைவி வந்துருவா. அப்படி வரும்போது அந்த பெண்ணு தன்னைத்தானே மாத்திக்கிடணும். கணவர்கிட்ட எப்படி இருக்குதோ அவருடைய பொருளாதாரம் அவருடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குதோ அந்த அடிப்படையில் ஒரு பெண்ணு மாறிக்கிடணும். அது என்னதான் முன்னாடி பெரிய கோடீஸ்வரியாக இருந்தாலும் சரி, இது வந்து நல்ல ஒரு வழிகாட்டுதல். இல்லை கணவனுக்கு சக்திக்கு மீறி கேட்டேன்னு சொன்னால் அவன் ஒழுங்காக வாழவும் முடியாது, நிம்மதியாக இருக்கவும் முடியாது. இப்போ இதை ஒரு பெண்ணு வந்து நல்லா புரிஞ்சுக்கிடணும். அடுத்தது என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னால், உங்களுடைய ஆசைகளை அதிகமாக்கிட்டே இருக்காதிங்க, சேர்த்துக்கிட்டே இருக்காதிங்க. அடுக்கடுக்கான அதை செய்யணும், இதை செய்யணும், இது பண்ணணும், இந்த ஆசைகளை வந்து அதிகப்படுத்தாதீங்க. அது அதிகப்படுத்தினா பிரச்சனை தான் வரும், அதனால தான் பல பிரச்சனைகள் சிக்கல்லாம் வரும். அதனால் ஆசைகளை வந்து அதிகமாக்கி ஒன்று கூட்டாதீர்கள் பெண்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய அதிகமான தேவைகளை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்காதீங்க. ஒரு தேவையை கேட்குறீங்க, அதை அவர் நிறைவேற்றாரு, உடனே அடுத்த தேவை அப்படி போகாதீங்க. அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு ஒன்று முடித்தா ஒன்று அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுவும் பிரச்சனை தான் ஏற்படும். அப்போ தொடர்ந்து உங்களுடைய தேவைகளை அடுக்கடுக்காக ஒன்றன் பின் ஒன்று தொடராக நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், தொடர்ச்சியாக அப்படி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சின்னு சொன்னால் அந்த தேவையும் அவர் நிறைவேற்ற மாட்டார். சில நேரங்கள் அல்லாஹ் காப்பாற்றணும், அந்த தேவையும் நிறைவேறாது, உங்களையும் ஒரேடியாக விட்டுருவார். அப்படி நிறைய ஊரில் நடக்குது தெரியுமா, தமாஷுக்கு சொல்லலை, நிறைய ஊர்களில் மனைவியினுடைய பிரச்சனையினாலேயே கணவன் தலாக்க அந்த ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த அளவுக்கு போகுது. என்ன காரணம், ஏன் தேவையை நிறைவேற்றும். அப்போ அவருடைய சூழ்நிலையை பார்க்கணுமா இல்லையா, ஏன் தேவையை நிறைவேற்ற மாட்டேங்கிறாருன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவருடைய சூழ்நிலையை பார்க்கணும். அதே சமயத்தில் ஒன்றுமே கொடுக்காம அவர் அசல் தேவைன்னு இருக்குமா இல்லையா, மனைவிக்கு சாப்பாடு, பிள்ளைகளுக்கு சாப்பாடு, ஸ்கூலு, இப்படி அடிப்படையான தேவையில் இருக்குமே, அதை அவர் நிறைவேற்றி ஆகுது அவருடைய கடமை. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் எதிர்பார்ப்பது இருக்கு பாருங்க, அது அவருக்கு சக்தி இருக்குதான்னு நீங்கள் பார்க்கணும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் இப்படியே தொடர்ச்சியாக அதிகமான தேவைகளை கேட்டால் அந்த தேவைகளையும் நிறைவேற்ற மாட்டார், அதோட உங்களையும் விட்டுருவார். அதுவும் சர்வ ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா இவங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்தையும் இதில் பதிவு செய்கிறார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவங்க, நான் மக்களுக்கு அதிகமான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறத நான் பயப்படுறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒட்டுமொத்தமாக செய்யாமல் மறுத்துருவாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அந்த மக்களுக்கு செய்திய விஷயத்தை சொல்லணும், மக்களுடைய அறிவுக்கு ஏற்றவாறு சக்திக்கு ஏற்றவாறு அந்த மார்க்க அடிப்படையில் போதிக்கணும். அதை தாண்டி போயிடுச்சுன்னா ஒரேடியாக விட்டுருவாங்க. இதை இந்த கருத்தை என்ன செய்கிறாங்க, பதிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், கணவன்கிட்ட வந்து அவருடைய சில சிறப்பம்சங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாவற்றையும் ஒரே மனுஷன்ட்ட இவ்வளோ இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. இப்படி இருக்கணும், கணவர்கிட்ட இந்த சிறப்பு இருக்கணும், இந்த அம்சம் இருக்கணும், இந்த கேரக்டர் இருக்கணும் இப்படின்னு நிறைய அடுக்கி இது நம்முடைய கணவர்கிட்ட இருக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க.
ஏன்னா ஒரு மனுஷன்ட்ட அத்தனை அம்சங்களும் இருப்பது என்பது அது அசாதாரணமானது, அது சாத்தியம் குறைவு. நீங்க அப்படி எதிர்பார்க்காதீங்க. சில குணங்கள் நல்ல குணங்கள் இருக்கும், சில குணங்கள் நல்ல குணங்கள் இல்லாமலும் இருக்கும். அந்த குணங்களை மாத்துறது தான் உங்களுடைய வேலையை தவிர்த்து, நிறைய குணங்கள் அடுக்கி சிறப்பம்சங்கள் என் கணவன்னா இப்படிலாம் இருக்கணும்னு நிறைய விஷயங்களை இன்னைக்கு சொல்லி திணிக்காதீங்க அப்படின்றத கருத்தை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சரி, அடுத்தது என்னன்னு சொன்னா, ஒருத்தன் ஒரு மனுஷன் அவன் கல்யாணம் முடிக்கும்போது அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, ஒரு தோற்றத்தை தன்னுடைய கல்புல வந்து பதிவு செஞ்சிடறான். கணவன் மனைவியை பார்த்த நேரத்தில், யதார்த்தமாக முதல் நேரத்தில், முதல் தடவை எப்படி மனைவியை பார்க்குறானோ அந்த தோற்றத்தை முதல்ல கல்புல பதிவு செஞ்சிடறான். கல்புல பதிவு செஞ்சதுக்கு பின்னாடி அந்த தோற்றத்தை நீங்கள் உடைச்சிடாதீங்க, சிதைச்சிடாதீங்க, அது கடைசி வரைக்கும் அதை பாதுகாத்துக்கங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க சொல்கிறாங்க, அதாவது அவனுடைய சிந்தனையில் மனைவி வந்து இப்படி இருந்தால்ன்றது பதிவாயிருக்கும், அதுக்கு மாற்றமாக வீட்டில் ஆடையில் நடைமுறையில் மாற்றங்கள் ஏற்படும் போது பிரச்சனை ஏற்படும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கன்னு சொன்னால், உங்களுடைய பேச்சை அழகான முறையில் அமைச்சிக்கங்க, உங்களுடைய ஆடையை அழகான முறையில் அமைச்சிக்கங்க அப்படின்ட்டு சொல்லி கொண்டு வர்றாங்க. இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸும் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒய்தா நலர இலைஹா சர்ரத்துஹு, கணவன் மனைவியை பார்க்கும்போது அவள் மகிழ்ச்சியை ஊட்டுவாள் என்று சொல்கிறாங்க. கணவன் மனைவியை பார்க்கும்போது அவருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவாள். அப்போ பார்வையிலேயே சந்தோஷத்தை ஏற்படுத்தணும் மனைவி மீது கடமை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போது இந்த பார்வையை வந்து என்ன செய்யக்கூடாது, சிதைத்து விடக்கூடாது, தோற்றத்தை சிதைத்து விடக்கூடாது. இது முக்கியமாக பெண்ணு கவனிக்க வேண்டிய செய்தி. அடுத்தது என்னன்னு சொன்னால், கணவன் வந்து இருக்கும்போது அதிகமாக வீடு வேலைகளையே ஈடுபாடு இருக்கக்கூடாது. வீட்டு வேலைகளை கணவன் இருக்கும்போது அதிகமாக அதில் ஈடுபடுத்தி கொண்டு இருக்கக்கூடாது. இப்போ கணவர் இருந்தான்னு சொன்னால், அவங்களோட இருந்து அந்த நேரங்களை என்ன செய்யணும், ஒதுக்கணும். வீட்டு வேலைகளை கணவன் இல்லாத நேரத்தில், வெளியே போகிற நேரத்தில் அந்த நேரங்களை ஃபிக்ஸ் பண்ணி அந்த வீட்டு வேலைகளை செய்யணும். இதையும் முக்கியமாக கவனிக்கணும். அடுத்தது என்னன்னா, கணவர் வந்து வருவார், ஆஃபீஸ் வேலையை முடிச்சு வருவார். வரும்போது உன்னைய எந்த எப்படி பார்க்கக்கூடாதுன்னா, அந்த கிச்சனில் இருக்கிறத பார்க்கக்கூடாது. எப்போவுமே கணவர் வீட்டுக்குள்ளே வரும்போது கிச்சனில் இருக்கக்கூடிய சில பெண்களை பார்க்குறோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ கணவர் வந்தால் அவங்கள வந்து சலாம் சொல்லி வரவழைத்து அவங்களோட சந்தோஷமாக பேசி இப்படி இருக்கணும், எப்பொழுதுமே வீட்டை கிளீன் பண்ணுற மாதிரி, கிச்சனை கிளீன் பண்ணுற மாதிரி எப்பவும் கணவன் வர்ற நேரத்தில் இருக்கிற நேரத்தில் அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்றதையும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆடை விஷயத்திலையும் குறிப்பு சொல்கிறாங்க, கிழிந்த ஆடைகள், பழைய ஆடைகள் இதெல்லாம் எடுத்துட்டு இல்லாமல் நல்ல ஆடைகளை அணிந்து ஒரு பெண் இருக்கணும். ஏன், ஹதீஸ் இருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, கணவன் மனைவியை பார்த்தால் அவள் சந்தோஷத்தை கொடுக்கணும், மகிழ்ச்சியை ஊட்டணும். அப்போ இந்த ஹதீஸ் அடிப்படையில் நாம் கணவனிடத்தில் இப்படி நடைமுறையை நம்ம வைத்துக்கொள்ளணும், இதே நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னால், வீட்டை அழகாக்கிற பொறுப்பு ஒரு பெண்ணுக்கு இருக்குது. நல்ல வேலையே செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல, கணவன் இருக்கும்போது உள்ளே வரும்போது அந்த நேரத்தில் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது ஒரு பெண்ணுக்கு தான் பொறுப்பு. வீட்டை நல்லா க்ளீன் பண்ணி, குறிப்பாக கணவருடைய அறைன்னு இருக்குமா இல்லையா, அதை நல்ல முறையில் வைத்துக்கொள்வது ஒரு பெண்ணின் மீது பொறுப்பு இருக்குது. அப்போ சுத்தமாக வீடு இருந்தால் தான் அங்கே வந்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அசுத்தமாக இருந்துச்சு அங்கேயும் பிரச்சனை தான். இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை, இதெல்லாம் சின்ன விஷயம் நீங்கள் நினைக்கக்கூடாது. இதனால தான் பல பிரச்சனைகள் கோபங்கள்லாம் வருது. வீட்டை அழகுபடுத்த வேண்டிய பொறுப்பு பெண்ணிட்ட இருக்குது. இப்போ இதை நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி. சுத்தத்தை தான் அல்லாஹ் விரும்புகிறான், சுத்தமாக இருப்பவரை தான் அல்லாஹ் நேசிக்கிறான். அப்போ நம்முடைய வீடு சுத்தமாக இருக்கணும். சுத்தம் ஈமானில் ஒரு பகுதி, அதை விளைவிக்கணும். சுத்தம் என்பது ஈமானில், நம்பிக்கையில், அதில் ஒரு பகுதி அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு ஒரு பெண்ணிட்ட இருக்குது, இதையும் கவனத்தில் கொள்ளணும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அன்புள்ளவர்களே, ஒரு பெண்ணு உண்மையிலேயே அவளிடத்தில்
நல்ல தன்மைகள் திறமைகள் இருந்துன்னு சொன்னால் கணவனுக்கு வெளிப்படுத்தி காட்டும். சில திறமைகள் எல்லாம் பெண்ணிடத்தில் வச்சுருப்பான், எந்த பெண்ணிட்ட இல்லாத சில திறமைகள் என்ன செய்யும் இருக்கும், அதை வந்து கணவர்கிட்ட காட்டணும், அதனால் அவர் சந்தோஷப்படுவார். இப்படி வெளிப்படுத்தி காட்டணும், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது என்னன்னா, கணவன்கிட்ட எல்லா விஷயங்களையும் ஷேர் செய்யணும், பகிர்ந்துக்கிடணும். ஏதாவது கவலை இருந்து சொன்னால் அதுலேயும் பகிர்ந்துக்கிடணும். ஏதாவது வந்து சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அதையும் கணவன்கிட்ட ஷேர் பண்ணணும். மனசுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு இருக்கக்கூடாது. இப்போ மனசுக்குள்ளே வைக்காம ஓப்பனாக வெளிப்படையாக நம்முடைய கவலை இன்பங்கள் இதை ஷேர் பண்ணும்போது அதில் ஒரு திருப்தி என்ன இருக்கும், அதில் ஒரு புரிந்துணர்வு, கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு புரிந்துணர்வு வலுவாக என்ன செய்யும் மாறும். இந்த குறிப்பை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அடுத்தது என்னான்னு சொன்னால், பெண்ணை பார்த்து சொல்கிறாங்க, உங்களுடைய நேரத்தை வந்து உங்களுடைய தோழிகள் இருப்பாங்களா இல்லையா அவங்கள்ட்ட கொடுத்து அதிகமாக விட்டுறாதீங்க. அதே மாதிரி ஃபோனு மொபைலில் எப்போ பார்த்தாலும் சாட்டிங்கு ஃபேஸ்புக்கு இதெல்லாம் ஈடுபடுத்தாதீங்க. கணவனோட நேரங்களை ஒதுக்குங்க, அதிகமான நேரங்களை கணவனோட ஒதுக்குங்க. சில பெண்கள் இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் மொபைலையே நோண்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ கணவருக்கு வந்து அது எரிச்சல் வருமா இல்லையா கேட்காதீங்க, ஆணுக்கு அப்படி இருக்குமா, அதை நம்ம போன தடவை எல்லாம் பேசியாச்சு ஆணுடைய விஷயங்களில். ஆனால் இஜா இல்லையா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பெண்ணுக்கு சொன்னாலும் ஆண்களும் எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி நம்ம ஆண்களுக்கு சொல்லும்போது அங்கே குறை இருந்தது பெண்களுக்கு இருந்தால் அவர்களும் எடுத்துக்கொள்ளணும். இது எல்லாத்துக்கும் உள்ள யதார்த்தமானது தான். இன்றைக்கி நம்முடைய டாபிக் பெண் இப்படி இருக்கணுன்றது. அப்போது அதிகமாக ஃபோனில் நெட்டில் இதெல்லாம் டைமை அதிகமாக யூஸ் பண்ணாமல் கணவனோடு என்ன செய்யணும், நேரங்களை அதிகமாக கொடுக்கணும். எனவே நேரத்தை வீணடிக்கக்கூடாது. அடுத்தது என்னன்னு சொன்னால், அன்புள்ளவர்களை கணவனோட சேர்ந்து வெளியே போகக்கூடிய குறிப்பாக அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நடை பயிற்சி வாக்கிங் இந்த மாதிரி கூட மனைவியோடு சேர்ந்து கணவனோட சேர்ந்து நீங்கள் போங்க, அதில் ஒரு மன அமைதி ஏற்படும், அதில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். வாக்கிங் போகிறது அவருக்கு நல்ல உற்சாகப்படுத்துறது. இப்படி நீங்கள் என்ன செய்யுங்க இருங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நேரத்தை கொஞ்சம் பார்த்துக்கங்க, கணவனுடைய சிச்சுவேஷன் அவர் எப்படி இருக்கிறார் அந்த நேரத்தை பார்த்து நீங்கள் வந்து பெண்ணிட்ட கணவன்கிட்ட நீங்கள் பேசுங்க. எல்லா நேரங்களையும் உங்களுடைய பிரச்சனைகளை பேசாதீங்க, ஏன்னா அவரே ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த நேரத்தில் மென்மேலும் நீங்கள் வந்து அதை மெழுகூட்டுற மாதிரி உன் பிரச்சனைகளை வந்து செய்யாதீங்க, கொட்டிடாதீங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கவனிங்க, அதை கவனித்து நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கணவன் வீட்டுக்குள்ளே வந்த உடனேயே அடுக்கடுக்க பிரச்சனைகளை கொட்டிடாதீங்க. அவர் வந்து கொஞ்சம் உட்கார்ந்து ரிலாக்ஸ் ஆனதுக்கு பிறகு, கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பேசுங்க. ஏன்னு சொன்னால் இது நன்மை என்ன செய்யும் கிடைக்கும், இதில் வந்து பிரச்சனை இல்லாத ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றத என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, பெண் கவனிக்கணும், உங்களுக்கும் கணவனுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் உடனே உங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடாதீங்க. உங்களுடைய தாய் தந்தை சகோதரி உற்றார் உறவினர்கள் உடனே அங்கே போய் கொண்டு போயிடாதீங்க. கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு மத்தியிலேயே அதை முடிச்சிக்கங்க, அதில் ஹயர் இருக்கும், அதில் நன்மை இருக்கும். நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் உடனுக்குடனே உங்கள் தாயிட்ட தந்தையிட்ட போய் சொன்னீங்கன்னு சொன்னால் அது இன்னும் பெருசாக தான் ஆகும். அந்த நிலைக்கு நீங்கள் கொண்டு போயிட வேண்டாம், உங்களுக்கிடையே அதை தீர்த்து கொள்கிற மாதிரியான ஒரு முடிவை நீங்கள் எடுத்துக்கங்க. அப்போந்தான் உங்களுக்கு சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும். ஒரு கால் நீங்கள் அவங்க குடும்பத்தில் போய் சொல்ல, அது இவருக்கு தெரிய, பின்னாடி அவங்க ஏதாவது ஒன்று பேசுனாங்கன்னு சொன்னால் முன்னாடி இருந்த அந்த நட்பை விட இப்போ வந்து ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிரும், இருக்கிற பாசம் அப்படியே குறைஞ்சிரும். அதனால் அந்த நிலைக்கு கொண்டு போயிடாதீங்க, உங்களுக்கிடையே அதை தீர்த்துக்கங்க. இதை பெண்ணு கவனிக்கணும். அடுத்தது என்னன்னு சொன்னால், பிள்ளை இருக்கிற நேரத்தில் கணவனை பற்றி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. பாப்பாவை பற்றி தந்தையை பற்றி கோபத்திலையும் சரி அல்லது சும்மாவும் சரி கிண்டலாகவோ கேலியாகவோ நக்கலாகவோ அல்லது கோபமான வார்த்தைகளை கொட்டிய பிள்ளைகள்கிட்ட பேசக்கூடாது. அது என்ன செய்யும் சொன்னால் மனசில் பதிஞ்சிரும், அப்படி பேசக்கூடாது. அடுத்தது என்னன்னா, பிள்ளைகள் இருக்கும்போது கணவன் மனைவி சண்டை போடக்கூடாது. நீங்கள் சண்டை போட பிள்ளைகள் இருக்கிற நேரத்தில் சண்டை போடாதீங்க, அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் வந்து சில பிள்ளைகள் வந்து மனநோயாளிகளாக கூட மாறிடுவாங்க, அல்ல காப்பாற்றும். அப்போ இதை வந்து நம்ம முக்கியமான கருத்துக்கள், அப்போ இதை நம்ம செய்ய கவனத்தில் வச்சுக்கணும். அப்போது பிள்ளைகள்கிட்ட தந்தையை பற்றி என்ன செய்யக்கூடாது, குறை கூறி பேசக்கூடாது, புகழ்ந்து சொல்லுங்க. தந்தையை பற்றி புகழ்ந்து நல்ல அவர்கிட்ட இருக்கிற சிறப்பு குணங்கள் அதை எடுத்து பேசுங்க.
பொய் பேசுறது பிடிக்காது தந்தைக்கு. அதே மாதிரி திருட்டு இந்த மாதிரியான தீய பழக்க வழக்கங்கள் பிடிக்காது. இந்த மாதிரி நல்ல நற்குணங்கள் இருந்தால் அதை பிள்ளைகள்கிட்ட எடுத்து சொல்லுங்க, மாத்தி சொல்லிடாதீங்க. இதையும் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, அன்புள்ளவர்களே, நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னு சொன்னா, உங்களுடைய தாய் தந்தை விரும்புவதற்காக நீங்க உங்க செயலை மாத்திராதீங்க. பெண்ணை பார்த்து சொல்றாங்க, நீங்க வந்து கணவன்கிட்ட தான் நல்ல முறையில் நடக்கணும். உன் தாய் தந்தை ஏதாவது தூண்டி பேசுறாங்க, இல்லை உங்க சொந்தம் சகோதரி ஏதாவது தூண்டி பேசுறாங்கன்னா, அவங்களுடைய நேசத்திற்காக பாசத்திற்காக உங்களுடைய நிலையை நீங்க மாத்தி கணவனோட பிரச்சனை பண்ணிடாதீங்க. இங்க வந்து நடுநிலையை என்ன செய்யணும், பேணணும். தாய் தந்தைக்கு பிடிக்கிற மாதிரி நடக்கணுன்றதை நினைக்க கூடாது. கணவனுக்கு பிடிக்கிற மாதிரி தான் மனைவி நடக்கணும், மனைவி கணவன் மனைவிக்கு பிடிக்கிற மாதிரி கணவன் நடக்கணும். இப்படித்தான் ரெண்டு பேரும். அதனால தாய் தந்தையினுடைய நேசத்திற்காக நீங்க என்ன செஞ்சிடாங்க, உங்க கணவன்ட்ட அது மாதிரி நடந்துடாதீங்க. கணவனுடைய இது பெருசு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நடுநிலையை பேணணும். சில நேரத்துல கணவன் என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை, தாய் சொல்றதை கேட்கறது, தந்தை சொல்றதை கேட்கறது, இப்படி ஒரு நிலையை பார்க்குறோம். ஆனால் இதனால பல பிரச்சனைகள், பல பின்விளைவுகள் என்ன செய்ய பின்னாடி ஏற்படும். அப்போ இதை பெண்ணு வந்து கவனத்தில் வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, சில நேரங்களில் பிரச்சனை வந்து கணவன்கிட்ட நடக்கலாம் அல்லது குடும்பத்தில் நடக்கலாம். நடுநிலையை பேணணும். யார் எதிரில் தப்பு இருக்குது, தாய் தந்தைன்னு பார்க்கக்கூடாது, கணவன் இந்த இடத்துல பார்க்கக்கூடாது. சரி தவறு எது, கணவன்ட்ட தப்பு இருந்துச்சுனா, எங்க இந்த விஷயத்துல நீங்க தப்பா நடந்திருக்கீங்க, இது கரெக்ட் பண்ணணும். மன அம்மா தாயிட்ட நடந்த தாயிட்ட சொல்லணும், நீங்கம்மா நீங்க இந்த மாதிரி தப்பா பேசுறீங்க, அப்படி பேசாதீங்க. அதை ஓப்பனா சொல்லிடணும். சில பேர் வந்து இப்படி இல்லாம தாய் தந்தை சொல்றதையே அந்த பொண்ணு கேட்டுட்டு கணவன்ட்ட சந்தோஷப்ப இல்லாம ஒரு வகையா நடக்கிறத என்ன செய்யலாம் பார்க்கலாம். இதன் மூலமாகவும் பிரச்சனை வரும். இன்னைக்கு தலாக்குடைய விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் வரும். கணவன் மனைவியை கொண்டு வந்து நிப்பாட்டி ரெண்டு பேர்கிட்டையும் வந்து நம்ம பேசி ஒரு அவங்கள்ட்ட வந்து நம்ம பேசும்போது கவுன்சிலிங் கொடுக்கும்போது பார்த்தா ரெண்டு பேர்கிட்டையும் பிரச்சனையே இல்லை. சுபானல்லா, ரெண்டு பேர்கிட்டையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை யார்கிட்டன்னா, கணவனுடைய தாய் தந்த மனைவியினுடைய தாய் தந்த. இப்படி நிறைய தலாக்கள் இப்படி நடக்குது. இதையும் பார்க்குறோம். சில மனைவியினுடைய பெண்ணினுடைய உறவினர்கள் தாய் தந்தைன்னு இருக்கான் பாருங்க. சில நேரங்களில் சொல்றதுக்கே நாக்கூசுது, கணவனோட சந்தோஷமா இருக்க கூட விரும்ப மாட்டான். எதுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்க, நீங்க எப்படி உங்க பிள்ளையை பெற்றெடுத்தீங்க, அப்போ அந்த சந்தோஷமாக இருக்கிற அந்த வாய்ப்பும் கூட அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். இதையும் பார்க்குற, இது ரொம்ப துரதிர்ஷ்டம். அப்போ என்னன்னு பார்த்தா, இந்த கணவன் மனைவிக்கு பிரச்சனையில பின்னாடி பேக்ரவுண்டை கொஞ்சம் சிந்திச்சு நல்லா பேசும்போது பிரச்சனை கணவன் மனைவிட்ட இல்லை, ரெண்டு பேருடைய பெற்றோர்கள்ட்ட தான் இருக்குது அப்படின்றதையும் பார்க்குறோம். அப்போ இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். தாய் தந்தைக்காக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அதன் அடிப்படையிலேயே கொண்டு போகணும்னு பெண் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. இதையும் நம்ம கவனத்தில் வைக்கணும் பெண்கள். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், பெண்ணை பொறுத்த வரைக்கும் தீன பேணணுங்க. மார்க்க அடிப்படையான விஷயங்களில் தீன என்ன செய்யணும், இஸ்லாமிய மார்க்கத்தை பேணி நடக்கணும். குறிப்பாக வந்து அந்த ஹிஜாபுடைய விஷயத்தில் வந்து ரொம்ப அதை கேர்ஃபுல்லாக நடக்கணும். ஹிஜாபுடைய விஷயத்தில் அந்நியவன்களோட பேசுறது, சிரிக்கிறது, இதெல்லாம் சுத்தமாக இருக்கவே கூடாது. சில உடலுடைய சில பகுதிகள் மட்டும் வெளியே காட்டுறது, இது எதுவுமே கணவன் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். கணவன் மட்டும் இல்லை, இஸ்லாமம் அப்படி தான் சொல்லுது. கணவனிடத்துல தான் உங்களுடைய அந்த பகுதிகளை காட்டணும், வேற யாரும் காட்டக்கூடாது. அப்போ இதில் நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடித்து வாழணும். சில பெண்கள் இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, அந்த மார்க்கம் தீன் ஒழுங்காக இல்லாமல் அவங்க வந்து சர்வசாதாரணமாக இன்னைக்கு பார்க்குறாங்க, கலாச்சாரத்தை பார்க்குறாங்க, மாற்றார்களை பார்க்குறாங்க, அதை சுதந்திரமாக நினைக்கிறாங்க. உண்மையிலே அது சுதந்திரம் கிடையாது. அது வந்து ரொம்ப சிக்கல் தான், பிரச்சனை தான். சுதந்திரம் என்பது நம்முடைய ஆடையை நம்ம ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணி கணவன்கிட்ட மட்டும் நம்முடைய ஆடை அவலங்களை காட்டுறது என்பது அதுதான் உண்மையான விஷயம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம தீனுடைய விஷயத்தில் பேணினா தான் நம்ம என்ன பேசினாலும் எடுபடும். அதை பேணணும். ஒரு பெண்ணு வந்து அதை கடைபிடிக்கணும். குறிப்பாக தொழுகையை கடைபிடிக்கணும். மார்க்க விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துறதையும் பெண்ணு கடைபிடிக்கணும். இதையும் நம்ம பெண்கள் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து என்னன்னா, ஒரு பெண்ணு ஏதாவது கணவன் மீது ஒரு கோபம் வந்துருச்சுன்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கிறத அன்னைக்கு தடுத்துடக்கூடாது.
அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு தெரியும் எந்த விஷயத்துல இவன் வந்து பலகீனமானவன். அதை வந்து இந்த இடத்துல காட்டக்கூடாது. ஏன் மார்க்கம் தடை செய்திருக்கிறது? உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் கணவன் வந்து சந்தோஷமாக இருக்கிற விஷயத்துல நீங்க தடுத்து விடக்கூடாது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதா தர் ரஜுலு இம்ராத்தஹு இலா ஃபிராஷிஹி ஃபலம் தாதி ஃபபாத கல்பான அலைஹா லஅனத்ஹல் மலாயிகது ஹத்தா துஸ்பிஹ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியின் முஸ்லீம் வரக்கூடிய செய்தி. ஒரு கணவன் தனது மனைவியை சந்தோஷத்திற்காக அழைத்து அவள் வர மறுத்துவிட்டால் அந்த கணவர் கோபத்தோடு இரவை கழிக்கிறார். இவ்வாறு நடந்தால் வானவர்கள் மலக்குமார்கள் அந்த பெண்ணுக்கு காலையில் அதிகாலை வரை சாபமிட்டு கொண்டிருக்கிறார்கள் வானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அப்ப அல்லாஹ்வுடைய சாபம், வானவர்களுடைய சாபம் அந்த பெண்ணுக்கு என்ன செய்யும், காலை விடியிற வரைக்கும் இருக்கும். அப்ப இதுல நம்ம என்ன செய்யணும், அதுல நம்ம ஜாக்கிரதா இருக்கணும். பெண்ணை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன செய்யக்கூடாது, தடுத்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கருத்தை ஹதீஸோட என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது என்னான்னு சொன்னா, கணவனுக்கு மரியாதை கொடுக்கணும். கணவனுக்குன்னு சில நம்ம நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் இருக்கின்றன, அவங்களுக்கு கண்ணியப்படுத்தணும், மரியாதையை கொடுக்கணும். இந்த மரியாதையே கொடுக்காம நிறைய பேரை பார்க்கணும், அப்படிலாம் இருக்கக்கூடாது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ் குன்து ஆமிரன் அஹதன் அன் யஸ்ஜுத லி அஹதின் லஅமர்த்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தருக்கு ஒருவர் மற்றொருவருக்கு சஜதா செய்யணும், சாஷ்டாங்கம் செய்யணும், தலை கீழே போட்டு வணங்கணும் அப்படின்னு நான் ஒருவருக்கு கட்டளையிடுவதாக இருந்திருந்தால், ஒரு மனைவி தனது கணவனுக்கு அந்த மாதிரி செய்யணும், சஜதா செய்யணும்னு நான் கட்டளை இட்டிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் கட்டளை கிடையாது, அப்படி இருந்தால் நான் கட்டளை இட்டிருப்பேன்னு சொல்றாங்க, ஆனால் அதை அனுமதிக்கல. இப்போ அந்த அளவுக்கு கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனுடைய அந்த அந்தஸ்தை சொல்றாங்கன்னு பாருங்க. அப்போ ஒரு பெண்ணு இதுல ஜாக்கிரதா இருக்கணும், கணவனுக்கு மரியாதை கொடுத்து என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளணும். அடுத்தது என்னன்னு சொன்னா, உங்களுடைய கணவன் அவருக்குரிய அந்த சிறப்பை நீங்க மறந்துடாதீங்க. அவர் கொடுத்ததே நீங்க அதை வந்து நன்றி கெட்டு நடந்துடாதீங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் தேவைகளை கொடுத்தாலும் ஒண்ணுமே தராத போலயே பெண்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்காதீங்க, இது கெட்ட பண்பு, இது கணவனுக்கு நன்றி கெட்டு நடக்கக்கூடிய பண்பு. அதனால தான் எனக்கு முன்னாடி பேசினவர் கூட அந்த ஹதீஸ் என்ன செஞ்சாங்க, சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான பெண்களை நரகத்தில் பார்த்துருக்குறாங்க, அதிகமான பெண்களை நரகத்தில் பார்த்துருக்குறாங்க. அப்போ கேட்குறாங்க, ஏன் இப்படி அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் கணவனுக்கு கட்டுப்பட மறுக்கிறீங்க, நன்றி கெட்டு நடக்கிறீங்க, அப்புறம் அதிகமாக சாபமிடுகிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னாங்க. இப்போ கணவனை வந்து மதித்து வாழணும், கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழணும், இதில் தான் அங்கே ஜன்னத்து சுவர்க்கம் இருக்குது, உங்களுக்கு வழிகாட்டுதல் இருக்குது அப்படின்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே என்ன செய்கிறாங்க, தெளிவுபடுத்துகிறாங்க. அடுத்தது என்னன்னு சொன்ன, அன்புள்ளவர்களே, உங்களுடைய கணவனுடைய சொத்துக்களை பொருளாதாரங்களை நீங்கள் வந்து பாதுகாக்கணும், அது உங்கள் மீது பொறுப்பு இருக்குது. கணவன்கிட்ட வந்து அல்லாஹ் நிறைய பரக்கம் செஞ்சுருந்தான்னு சொன்னால் அதை போய் என்ன செய்யக்கூடாது, வீணாக கழிச்சிடக்கூடாது, இஸ்ராஃபாக ஆக்கிடக்கூடாது, அதை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. தேவை உள்ளதுக்கு அவசியமானதுக்கு செலவு செய்யணும், அது உங்களுக்கு பொறுப்பு இருக்குது. சதக்கா தான தர்மங்களை செய்யலாம், கணவனுடைய அனுமதியை கேட்டு அவருடைய காசை எடுக்கலாம். சில நேரங்களில் கணவன் அதில் கஞ்சனாக இருக்கிறாங்கன்னு வைங்க, அப்போ வந்து என்ன செய்யலாம், எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செய்யலாம், செலவு செய்யலாம், அது குற்றம் கிடையாது. பொதுவாக கணவனுடைய பொருளாதாரத்தை நம்ம எடுத்து செலவு செய்யும் போது அவருடைய அனுமதி என்பது அவசியம் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் அன்புள்ளவர்களே. இப்படி ஒரு பெண்ணு இது மாதிரி கணவனிடத்தில் நடந்தால் அந்த வீடு சந்தோஷமான வீடாக இருக்கும், மகிழ்ச்சிகரமான வீடாக இருக்கும், அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கும். அடுத்தது, கணவனுடைய அனுமதி இல்லாமல் உபரியான நோன்பு வைக்கக்கூடாது. நோன்பு வைக்கிறதா இருந்தால் ரமலான் ஃபர்ந்து கடமை வச்சே ஆகணும். அது அல்லாத நோன்பு வைக்கிறதா இருந்தால் எந்த அளவுக்கு சொல்லுது பாருங்கள், இஸ்லாம் கணவன்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், எங்க இன்னைக்கு நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கணும். அவர் ஓகேன்னு சொன்னாதான் நோன்பு வைக்கணும்,
இல்லைன்னா நோன்பு வைக்கக்கூடாது. ஏன்? அவருடைய சந்தோஷம் அங்கே அடிபடுது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இந்த அளவுக்கு உயர்த்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதையும் நம்ம கவனிக்கணும். அப்போ ஒரு பெண்ணு எந்த அளவிற்கு கணவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், மதிக்க வேண்டும், கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகாக என்ன செஞ்சிருக்கு, சொல்லி தந்திருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே அன்புள்ளவர்களை, நல்ல முறையில் நம்ம ஒரு நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய, அதே மாதிரி சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய முறையில் அந்த வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நிச்சயமாக அந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும். இதுதான் இஸ்லாம் என்ன செய்து கற்றுத்தருது. இந்த அடிப்படையில் சில பழக்க வழக்கங்கள் அப்படியே இருந்திருக்கலாம், இனிமேல் மாற்றுங்கள், இனி மாற்றுங்கள். இந்த அட்வைஸுக்கு பிறகு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை செவியுற்றதற்கு பிறகு உங்களுடைய லைஃப்பை நீங்கள் மாற்றுங்க, லைஃப் சேஞ்ச் பண்ணுங்க. எவ்வளவோ தியாகங்கள் செய்கிறோம், எவ்வளவோ பேசுகிறோம், கணவருக்காக, கணவருடைய திருப்திக்காக நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய மாற்றிக்கிற வேண்டிதான். அப்படி மாற்றுங்க, அதுதான் உங்களுக்கு தேவை. எனவே இப்படிப்பட்ட ஒரு ஒரு பரஸ்பரம், ஒரு ஒழுங்கான புரிந்துணர்வு கணவன் மனைவிக்கு மத்தியில் இருந்தால் நிச்சயமாக அந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக வராது. சில நேரங்களில் மனிதன்ற அடிப்படையில் ரெண்டு தரப்புலேருந்தும் வரலாம், வராமல் இருக்காது, அதுவும் சொல்லிவிட வேண்டிதான், வராமலே இருக்காது. வரும்போது அதை அழகான முறையில் எதிர்கொண்டு குறைத்து கொள்ளலாம், அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம், அது ரெண்டு பேருமே முடித்து கொள்ளலாம். இதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். எனவே அன்புள்ளவர்களே, பெண்களே, உங்களுடைய கணவரை மதித்து நடங்கள். கணவரை சந்தோஷப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கிறது, இதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுருக்கணும். பொறுப்புதாரி நீங்கள், உங்களுடைய கையில் தான் இருக்குது. கணவனை மாற்றக்கூடிய தன்மை உங்களிடத்தில் இருக்கிறது. கணவன் சில கேரக்டரில், பேச்சில், கோபத்தில், அதே மாதிரி கஞ்சத்தனத்தில், இப்படி சில பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்கள் இருக்கலாம், அதையும் கூட மாற்றக்கூடிய தன்மை உங்களுடைய நடவடிக்கைகளில் இருந்தால் அதை ஈஸியாக மாற்றிடலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் அல்லாஹ் உங்களுக்கு கையில் தந்திருக்கிறான். அதனால் இந்த அடிப்படையில் மாற்றுங்க. ஒட்டுமொத்தமாக இதனுடைய சாரம்சத்தை சொல்லி முடித்துக்கொள்கிறேன். குறிப்பாக ரெண்டு பேருமே தீனை பேணணும், மார்க்கத்தை பேணணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னதான் நம்ம பேசினாலும் மார்க்கம் பேணலை அப்படின்னு சொன்னால் பிரச்சனை தான் ஏற்படும். அதனால் குர்ஆனை படிங்க, ஹதீஸை படிங்க, அதன் அடிப்படையில் வாழ்க்கையை மாற்றுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை படிங்க. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, மனைவிட்டு எப்படி நடந்தாங்க, சஹாபாக்கள் எப்படி நடந்தாங்க, இது அதிகமாக படிங்க. அப்படி படித்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் பிரச்சனைகள் வராது, வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை குறைத்து கொள்ளலாம். எனவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் வேண்டும். யாரெல்லாம், எந்தெந்த குடும்பங்களெல்லாம் கணவன் மனைவிக்கு மத்தியில் பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள், மன உளைச்சல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுமூகமான வாழ்க்கையை கொடுத்து, யாரெல்லாம் கணவனால் கைவிடப்பட்டு விதவைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வெகு சீக்கிரமாக நல்ல முறையில் வாழ வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தல் புரிவான. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள்.